بسم الله الرحمن الرحيم. الحمد لله والصلاة والسلام على رسول الله محمد وعلى آله وأصحابه وأهل بيته ومن تبعهم بإحسان إلى يوم الدين. أما بعد، அன்பிக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, சகோதரிகளே, அல்லாஹு தஆலாவை மர்மை நாளில் எங்களால் பார்க்க முடியுமா என்று ஒரு கேள்வியை கேட்டிருக்கிறார்கள். இந்த கேள்வி வருவதற்கான காரணம் என்னவென்றால், அல்லாவை பார்க்க முடியாது என்று மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு அல்லாஹ் குர்ஆனிலே கூறியதாக ஒரு வசனம் வருகிறது. அந்த வசனத்தின் அடிப்படையில் பார்க்க முடியாது என்று கூறுகின்றார்கள் சிலர். அந்த கூற்றின் அடிப்படையில் இந்த கேள்வி எழுப்பப்பட்டிருக்கிறது. இஸ்லாமிய வரலாற்றிலே அல்லாவை மறுமை நாளையிலும் பார்க்க முடியாது என்று சொன்ன ஒரு சமூகம் இருக்கிறது. அவர்கள்தான் முஅ்தஸிலாக்கள் என்று சொல்லப்படக்கூடிய பகுத்தறிவாதிகள். அவர்கள் அல்லாவை பார்க்க முடியாது, மறுமை நாளையிலும் பார்க்க முடியாது என்றார்கள். ஆனால் ஒட்டுமொத்த ஏனைய அனைத்து முஸ்லிம்களும் அல்லாவை சொர்க்கத்திலே மறுமை நாளையில் அடியார்கள் பார்ப்பார்கள், அல்லாஹ் அவர்களுக்கு பிரசன்னமாவான், அடியார்கள் அவர்களை பார்ப்பார்கள் என்பது எந்த விதமான மாற்றுக் கருத்தும் ஏனைய முஸ்லிம்களிடம் கிடையாது. அது அனைத்து இமாம்களும் அதில் ஏகோபித்த கருத்திலே இருக்கிறார்கள். மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அல்லாவை உலகத்தில் பார்க்க ஆசைப்பட்டார்கள். பால் ரப்பி அரினி அன்னுர் இலைக், ரப்பே எனக்கு உன்னை நீ காட்டு, நான் உன்னை பார்க்கிறேன் என்று அவர்கள் கேட்டார்கள். அப்போது அல்லாஹ் சொன்னான், நீ என்னை பார்க்கவே முடியாது என்றார். இது உலகத்தில் அல்லாவிற்கு அல்லாஹ் தரிசனமாவதை அவர் விரும்பினார். அவர் அவருடைய கண்ணால் பார்க்க விரும்பினார், அதனால் அது முடியவில்லை. இதுதான் அங்கே அல்லாஹ் சொன்னது. ஆனால் மறுமை நாளையுடைய நிகழ்வை பற்றி அல்லாஹு தஆலா சொல்கிற போது என்ன சொல்கிறான், வுஜூஹு யௌமைதின் நாலிரா இலா ரப்பிஹா நாலிரா, சூரத்துல் கியாமா என்ற சூரத்திலே அல்லாஹ் சொல்கிறான், அந்த நாளையிலே சில முகங்கள் பிரகாசித்ததாக, அதாவது சந்தோஷப்பட்டவளாக, தன் ரப்பின் பக்கம் பார்க்கக்கூடியவளாக இருக்கும். தன்னுடைய ரப்பின் பக்கம் பார்க்கக்கூடிய நிலையிலே அந்த நாளையில் சில முகங்கள் இருக்கிறதை பற்றி அல்லாஹ் சொல்ல பார்ப்பார்கள். எனவே இது எங்களுக்கு அல்லாஹ் அல் குர்ஆனிலே சொல்லக்கூடிய விடயம், மறுமை நாளையில் பார்ப்பார்கள் சில முகங்கள். ஆறு சுனவாதிகள் பார்ப்பார்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகின்ற போது புகாரி ஹதீஸ் கிரந்தத்தில் வரக்கூடிய செய்தி, சஹாபாக்கள் கேட்டார்கள், அல்லரா ரப்பனா, எங்களை ரப்பை நாங்கள் பார்ப்போமா என்று கேட்டார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆம் பார்ப்பேல் என்று மொட்டையாக சொல்லவில்லை, அதற்கு மேலதிகமாக விளக்கம் சொன்னார்கள். பௌர்ணமி நிலவையிலே, அதாவது அந்த நாளையில் பூரண சந்திரனை, புறை பதினாலிலே பூரண சந்திரனை மேகங்களும் இல்லை என்றால் பார்க்க முடியுமா இல்லையா? ஆம் பார்ப்போம், அதில் சந்தேகப்படுவேலா இல்லை. அதே மாதிரி வானத்திலே மேகங்கள் இல்லாத நிலையிலே சூரியனை நீங்கள் பார்க்கலுமா இல்லையா? ஆம், அது சந்தேகமா இல்லை. இதே மாதிரி மறுமை நாளையில் நீங்கள் உங்களுடைய ரப்பை பார்ப்பேல் என்று சொன்னார்கள். அப்போ சூரியனை நாம் எதால் பார்க்க, மனசில் பார்க்கிறதா? இல்லை, கண்ணால் பார்க்கறதை பற்றி தான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்குறார்கள். அதை சொல்லிவிட்டு தான் இதே மாதிரி நீங்கள் ரப்பை பார்ப்பேன். எனவே அல்லாவை நாங்கள் பார்க்கிற போது அவன் எப்படி எங்களுக்கு தோற்றம் அளிப்பான் என்பது எங்களுக்கு தெரியாது. அது எங்களுடைய கற்பனைக்கு அப்பாற்பட்டது. மறுமை நாளையின் சில பல நிகழ்வுகள் எதுவாக இருந்தாலும் இந்த உலகத்திலே நாங்கள் அதை கற்பனை பண்ணி அதை விளங்கி எடுக்க முடியாது. இப்படியெல்லாம் நடக்கும் என்று நாங்கள் நம்புகிறோம். எனவே அந்த அடிப்படையில் இதிலே உலகத்தில் வாழ்ந்த சலபு சாலிஹீன்களான சஹாபாக்கள், தாபீன்கள், தபோ தாபீன்கள், அனைத்து இமாம்களும் கருத்து வேறுபாடு இல்லாமல் ஏற்றுக்கொண்ட விடயம்.
மூத்தசிலாக்கள் என்ற பகுத்தறிவாதிகள் தங்களுடைய குறுகிய சிந்தனை அதை வைத்து மறுமை நாளையில் அல்லாவை பார்க்கக்கூடிய விடயத்தையும் மறுத்தார்கள். அது தொடர்பாக ரசூலுல்லாஹ் சொன்ன இந்த புகாரில் வரக்கூடிய ஹதீதையும் அவர்கள் அந்த ஹதீதையும் மறுத்தார்கள். அவர்களுடைய சிந்தனை சரி கண்டால் மட்டும்தான் அவர்கள் சரி காண்பார்கள். நமது சிந்தனையின் கெப்பாசிட்டி என்ன நான் சொல்ல தேவையில்லை. எனவே அன்புக்குரிய சகோதரர்களே, இதில் எந்த விதமான மாற்று கருத்தும் இல்லை. வழி தவறிய கூட்டத்தாரனுடைய கூற்றுகளை வைத்து நாங்கள் எங்களுடைய ஈமானை பால்படுத்த தேவையில்லை. மறுமை நாளையிலே ஒரு மூமினுக்கு கிடைக்கக்கூடிய மிகப்பெரிய சிறந்த பாக்கியம் சொர்க்கத்திலே அல்லாவின் தரிசனம், அல்லாவை பார்ப்பதாகும். வாஹிர் தாவானா அனில் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.